எண்ணாகம புத்தகத்தின் கேள்வி பதில். கேள்வி: எண்ணாகமம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பதில்: கணக்கிட்டு பார்த்து எழுதும் புத்தகம் என்று அர்த்தம். கேள்வி: எண்ணாகம புத்தகம் யாரால் எழுதப்பட்டது? பதில்: எண்ணாகம புத்தகம் மோசேயினால் எழுதப்பட்டது. கேள்வி: எண்ணாகம புத்தகம் எந்த மொழியில் எழுதப்பட்டது? பதில்: எண்ணாகம புத்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. கேள்வி: எண்ணாகம புத்தகத்தில் எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வசனங்கள் உள்ளது? பதில்: எண்ணாகம புத்தகத்தில் 36 அதிகாரங்கள், 1283 வசனங்கள் உள்ளது. கேள்வி: எண்ணாகம புத்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது? பதில்: எண்ணாகம புத்தகம் கிறிஸ்துவுக்கு முன் 1450 ஆண்டு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. கேள்வி: எண்ணாகம புத்தகத்தில் மோசேக்கு கொடுத்த பணி என்ன? பதில்: இஸ்ரவேல் மக்களை 20 வயது முதல் உள்ளவர்களை எண்ணி கணக்கிட வேண்டும் என்ற பணியை தேவன் கொடுத்தார். கேள்வி: மொத்தம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் 20 வயது வாலிபர்களை எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? பதில்: எண்ணப்பட்டவர்கள் மொத்தம் 603,550 பேர். கேள்வி: இஸ்ரவேல் மக்களின் எந்த கோத்திரத்தை மட்டும் யுத்தத்திற்காக எண்ணப்படவில்லை? பதில்: இஸ்ரவேலில் யுத்தத்திற்காக லேவி கோத்திரத்தை மட்டும் எண்ணப்படவில்லை. கேள்வி: ஏன் லேவி கோத்திரத்தார் மட்டும் எண்ணப்படவில்லை? பதில்: லேவி கோத்திரத்தார் ஆசாரிய ஊழியம் செய்வதற்காக இஸ்ரவேலிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கேள்வி: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை வழிநடத்த தேவன் ஏற்படுத்திய தலைவர்கள் யார்? பதில்: ரூபன் கோத்திரத்தாருக்கு எலியசூர், சிமியோன் கோத்திரத்துக்கு செலுமியேல், யூதா கோத்திரத்தாருக்கு நகசோன், இசக்கார் கோத்திரத்தாருக்கு நெகதையேல், செபுலோன் கோத்திரத்திற்கு எலியாய், எப்ராயிம் கோத்திரத்திற்கு எலிஷாமா, மனாசே கோத்திரத்திற்கு கமலியேல், பென்யமின் கோத்திரத்திற்கு அமினதாப், தான் கோத்திரத்திற்கு அகிபாசேர், ஆசேர் கோத்திரத்திற்கு பகிசேயல், காத் கோத்திரத்திற்கு எலிசாயாப், நப்தலி கோத்திரத்திற்கு அகீரா ஆகிய இவர்களே. கேள்வி: இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் எண்ணப்பட்ட ஒவ்வொரு கோத்திரத்தில் தொகை எவ்வளவு? பதில்: ரூபன் கோத்திரத்தில் 40,500, சிமியோன் கோத்திரத்தில் 59,300, யூதா கோத்திரத்தில் 74,600, இசக்கார் கோத்திரத்தில் 54,600, செபுலோன் கோத்திரத்தில் 57,400, எப்ராயிம் கோத்திரத்தில் 40,500, மனசை கோத்திரத்தில் 30,200, பென்யமின் கோத்திரத்தில் 30,400, தான் கோத்திரத்தில் 60,700, ஆசேர் கோத்திரத்தில் 47,500, காத் கோத்திரத்தில் 45,600, நப்தலி கோத்திரத்தில் 53,400. கேள்வி: ஆரோன் குமாரரான நாதாப், அபியூ என்பவர்கள் ஏன் கர்த்தருடைய சன்னதியில் மரித்து போனார்கள்? பதில்: நாதாப் அபியூ கர்த்தருடைய சன்னதியில் அந்நிய அக்னியை கொண்டு வந்ததினால் மரித்து போனார்கள். கேள்வி: தேவனுடைய வாக்கின்படி லேவியரின் ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்டவர்கள் எத்தனை பேர்? பதில்: லேவியர்களில் ஒரு மாதம் முதல் எண்ணப்பட்டவர்கள் 20,000 பேர். கேள்வி: ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு அந்நியன் வந்தால் அவனை என்ன செய்ய வேண்டும்? பதில்: அந்த அந்நியனை கொலை செய்ய வேண்டும். கேள்வி: லேவி கோத்திரத்தில் ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்க 20 வயது முதல் 50 வயது உள்ளவரை எண்ணப்பட்டவர்கள் எத்தனை பேர்? பதில்: லேவி கோத்திரத்தில் ஆசரிப்பு ஊழியம் செய்யத்தக்க 20 வயது முதல் 50 வயது வரை எண்ணப்பட்டவர்கள் 8,580 பேர். கேள்வி: இஸ்ரவேலில் கணவனை விட்டு வேறு ஒருவனோடு விபச்சாரம் பண்ணினதை தன் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அவன் என்ன செய்ய வேண்டும்? பதில்: தேவன் சொல்லியபடி அவன் ஆசாரியனிடம் கொண்டு போய்
கசப்பான தண்ணீரை கொடுத்து அவளை பரிசோதிக்க வேண்டும். கேள்வி: பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாளில் யார் காணிக்கைகளை செலுத்த வர வேண்டும்? பதில்: காணிக்கைகளை செலுத்த இஸ்ரவேலின் 12 கோத்திர பிரபுக்கள் வர வேண்டும். கேள்வி: மோசே தேவனோடு பேசுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்திற்குள் போகும்போது மோசேயோடு பேசும் சத்தம் எங்கிருந்து உண்டானது? பதில்: மோசேயுடன் பேசிய சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள 2 கெருபீன்கள் மத்தியில் இருந்து உண்டானது. கேள்வி: ஆசரிப்பு கூடாரத்தின் பணிக்கு லேவியரின் எந்த வயது முதல் எந்த வயது வரை இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார்? பதில்: 25 வயது முதல் 50 வயது வரை இஸ்ரவேலின் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். கேள்வி: இஸ்ரவேலரின் பயணம் எவ்விதமாய் இருந்தது? பதில்: மேகம் கூடாரத்திலிருந்து எழும்பும்போது இஸ்ரவேலர்கள் புறப்படுவார்கள், மேகம் தங்கும்போது இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்குவார்கள். இஸ்ரவேலர்கள் தேவனுடைய கட்டளையின்படி பயணம் இருந்தது. கேள்வி: இஸ்ரவேல் மக்கள் பயணத்தை கட்டுப்படுத்த 2 வெள்ளி தகட்டால் செய்த பூரிகைகளை யார் ஊத வேண்டும்? பதில்: ஆரோனின் குடும்ப குமாரர் பூரிகைகளை ஊத வேண்டும். கேள்வி: இஸ்ரவேல் மக்கள் வனாந்தர பயணத்தின் போது எதற்காக அழுதார்கள்? பதில்: இஸ்ரவேலர்கள் வனாந்தர பயணத்தின் போது நல்ல உணவுக்காக அழுதார்கள். கேள்வி: வனாந்தரத்திலிருந்து பொழிந்த மன்னா எப்படிப்பட்டதாக இருந்தது? பதில்: கொத்தமல்லி விதையைப் போலவும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. கேள்வி: இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்திலிருந்து பொழிந்த மன்னாவை எப்படி புசித்தார்கள்? பதில்: இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் பொழிந்த மன்னாவை பொறுக்கி அது நல் எந்திரக்கல்லில் அரைத்து அதை அப்பமாக சுட்டு புசித்தார்கள். கேள்வி: ஒரு சமயம் இஸ்ரவேலர்கள் இறைச்சிக்காக அழுதபோது அவர்களுக்கு தேவன் எதனுடைய இறைச்சியை கொடுத்தார்? பதில்: தேவன் அவர்களுக்கு காடையினுடைய இறைச்சியை கொடுத்தார். கேள்வி: ஆரோனும் மிரியாமும் எதற்காக மோசேக்கு விரோதமாக பேசினார்கள்? பதில்: மோசே எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தபடியால் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள். கேள்வி: மோசேக்கு விரோதமாக பேசிய மிரியாமை தேவன் என்ன செய்தார்? பதில்: தேவன் மிரியாமுக்கு வெண்குஷ்டத்தை வரவைத்தார். அவள் பாளையத்திற்கு புறம்பே 7 நாள் வைக்கப்பட்டாள். கேள்வி: தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை வேவு பார்க்க யாரை அனுப்ப சொன்னார்? பதில்: தேவன் கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்து ஒரு நபரை அனுப்ப சொன்னார். கேள்வி: யோசுவாவின் மற்றொரு பெயர் என்ன? யோசுவா என்ற பெயரை வைத்தது யார்? பதில்: யோசுவாவின் மற்றொரு பெயர் ஓசே. யோசுவா என்ற பெயரை வைத்தது மோசே. கேள்வி: 12 கோத்திர தலைவர்கள் வேவு பார்த்து வந்து நல்லபடியான செய்தியை சொன்னவர்கள் யார்? பதில்: நல்லபடியான செய்தியை சொன்னவர்கள் காலேப், யோசுவா என்பவர்களே. கேள்வி: வேவு பார்த்து துக்க செய்தியாக அறிவித்தவர்கள் யார்? பதில்: யோசுவா, காலேப் தவிர மீதம் இருக்கும் 10 கோத்திரத்து தலைவர்கள் துக்க செய்தியாக அறிவித்தார்கள். கேள்வி: துக்க செய்தியை கேட்ட இஸ்ரவேல் மக்கள் எதற்காக புலம்பினார்கள்? பதில்: இஸ்ரவேல் மக்கள் தேவன் மீது நம்பிக்கை வைக்காமல் புலம்பினார்கள். கேள்வி: இஸ்ரவேலர்கள் தேவன் மீது விசுவாசமில்லா தன்மையை பார்த்த தேவன் அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? பதில்: விசுவாசமில்லா அந்த சந்ததியை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் தேவன் அவர்களை பிரவேசிக்க செய்யவில்லை. கேள்வி: வேவு பார்த்து துக்க செய்தியை அறிவித்தவர்கள் என்னவானார்கள்? பதில்: வேவு பார்த்து துக்க செய்தியை அறிவித்தவர்கள் வாதையினால் செத்தார்கள். கேள்வி: தேவன் பெயரில் விசுவாசியாத இஸ்ரவேலர்களை அழிப்பேன் என்று தேவன் சொன்னபோது அதை தடை பண்ணினது யார்? பதில்: மோசே.
கேள்வி. 250 பேரை சேர்த்து கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணினவர்கள் யார்? பதில். லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோராகு என்பவன். கேள்வி. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணின கோராகையும் அவன் கூட்டத்தாரையும் தேவன் என்ன செய்தார்? பதில். பூமியை பிளந்து கோராகையும் அவன் கூட்டத்தார் அனைவரையும் அழித்து போட்டார். கேள்வி. ஆசாரிய ஊழியத்திற்கு எந்த கோத்திரத்தை தெரிந்து கொண்டார் என்பதை இஸ்ரவேல் மக்களுக்கு புரிய வைக்க தேவன் என்ன செய்தார்? பதில். ஒவ்வொரு கோத்திரத்தாரின் சார்பில் ஒரு கோலை சாட்சி பெட்டியில் வைத்து அதில் எந்த கோல் துளிர் விடுகிறதோ அந்த கோத்திரம்தான் என்கின்ற விதத்தில் புரிய வைத்தார். கேள்வி. துளிர்விட்ட கோல் எந்த கோத்திரத்தினுடையது? பதில். லேவி கோத்திரத்தினுடையது. அது ஆரோனின் கோல். கேள்வி. மோசேயின் சகோதரி மிரியாம் மரணமடைந்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டாள்? பதில். மிரியாம் மரணமடைந்து சீன் வனாந்தரத்தில் காதேஸ் என்ற இடத்தில் அடக்கம் பண்ணப்பட்டாள். கேள்வி. ஆரோன் எங்கே மரணமடைந்தான்? பதில். ஆரோன் ஓர் என்னும் மலையில் மரணமடைந்தான். கேள்வி. தேவன் எதற்காக ஆரோனையும் மோசேயையும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு போவதில்லை என்று சொன்னார்? பதில். தேவன் கண்மலையிடம் பேச சொன்னதற்கு ஆரோனும் மோசேயும் கண்மலையை கோலினால் 2 முறை அடித்து தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். கேள்வி. இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்தின் பயணத்தின் போது அனுமதி கேட்டும் தடை பண்ணின ராஜாக்கள் யார்? பதில். ஏதோமின் ராஜா, எமோரியரின் ராஜா. கேள்வி. இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி பிலேயாமை கூட்டிக் கொண்டு வரும்படி சொன்னது யார்? கேள்வி. மோவாப் ராஜா பாலாக் என்பவன். கேள்வி. தேவன் எதற்காக பிலேயாமின் கழுதையை பேச வைத்தார்? பதில். இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி புறப்பட்ட போது அது தவறு என்று உணர்த்துவதற்காக. கேள்வி. எண்ணாகம புத்தகம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம் எங்கே என்னவென்று உள்ளது? பதில். எண்ணாகமம் 24:17. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று உள்ளது. கேள்வி. மோவாப் ராஜா பாலாக் விளையாமை கொண்டு எவ்வளவு முயற்சித்தும் இஸ்ரவேலர் மக்களை ஏன் சபிக்க முடியவில்லை? பதில். ஏனெனில் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். கேள்வி. இஸ்ரவேலர்கள் மோவாப்பின் பெண்களிடம் வேசித்தனம் பண்ணி தேவனை மறந்து மோவாப்பிய விக்கிரகங்களை பணிந்து கொண்டதினால் என்ன நடந்தது? பதில். தேவன் இஸ்ரவேலர்களின் மீது கோபம் மூண்டவராகி அவர்களின் மத்தியில் வாதையை வரப்பண்ணினார். கேள்வி. இஸ்ரவேலர்களின் மீது வந்த வாதை யார் மூலமாக நீங்கிற்று? பதில். ஆரோனின் குமாரனான எலியாசாரின் மகன் பினகாஸ் என்பவன் மூலமாக நீங்கிற்று. கேள்வி. இஸ்ரவேல் மக்களின் 20 வயது முதற்கொண்டு யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எத்தனை பேர்? பதில். ரூபன் கோத்திரத்தில் 43,730 பேர், சிமியோன் கோத்திரத்தில் 26,600 பேர், யூதா கோத்திரத்தில் 70,500 பேர், இசக்கார் கோத்திரத்தில் 64,300 பேர், செபுலோன் கோத்திரத்தில் 60,300 பேர், எப்ராயிம் கோத்திரத்தில் 30,500 பேர், மனசே கோத்திரத்தில் 54,700 பேர், பென்யமின் கோத்திரத்தில் 40,600 பேர், தான் கோத்திரத்தில் 64,600 பேர், ஆசேர் கோத்திரத்தில் 53,400 பேர், காத் கோத்திரத்தில் 40,500 பேர், நப்தலி கோத்திரத்தில் 45,400 பேர். மொத்தம் எண்ணப்பட்டவர்கள் 601,730 பேர். கேள்வி. மோசேக்கு பிறகு இஸ்ரவேலரை வழிநடத்தும் பொறுப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டது? பதில். மோசேக்கு பிறகு இஸ்ரவேலர்களை வழிநடத்தும் பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டது. கேள்வி. ஆரோனுக்கு பிறகு ஆசாரிய ஊழியம் செய்தது யார்? பதில். ஆரோனுக்கு பிறகு ஆசாரிய ஊழியம் செய்தது ஆரோனின் குமாரனான எலியாசார்.
கேள்வி: தேவன் கற்பித்தபடி இஸ்ரவேலர்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுத்தவர்கள் யார்? பதில்: ஆசாரியனாகிய எலியாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் பங்கிட்டு கொடுத்தார்கள். இதுவரை பொறுமையோடு பார்த்த உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.